வேண்டாம், இந்த பிரச்சனையா இருக்கட்டும், அணக்கரைப்பட்டி, சாமார்பட்டி, உத்தபுரம் அனைத்திலும் நியாயத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சரி, இந்த அனைத்து பிரச்சனைகளும் நேரடியாக நம்ம இந்த சமூக தலைவர்கள் உட்கார்ந்து பேசுவோமா? யார் பக்கம் எந்த தப்பு உள்ளது என்று கூறி தப்பு இருந்தால் அதை திருத்திக் கொள்ளலாமா சொல்லுங்கள். நாங்கள் தயாராக இருக்கிறோம், வன்முறை என்பது வேண்டாம் என்று இருக்கிறோம். ஒன்று, மிகப்பெரிய இனங்கள், இந்த மிகப்பெரிய இனப்புழுக்களும் மோதிக்கொண்டால் இங்கு என்ன நடக்கும்? இரண்டு, இனங்களோட அறிவுதான் வந்து உறுதி செய்யப்படும். ஏறும் போரும் இரண்டு கண்களாக வாழும் இந்த இரு சமூகங்கள் ஏன் இந்த நிலை? காவல்துறையின் வஞ்சனையால் நிறுத்தப்படுகிறது இந்த சமூகம். வேண்டாம், நல்ல சுய பரிசோதனை செய்து பாருங்கள். நீங்கள் மேடையில் பேசி கைத்தட்டுவதற்காக மட்டும் வந்து தேவர் தேவேந்திர ஒற்றுமை நாம் இருவரும் இணைந்து விட்டால் அரசை பிடித்து விடலாம், கோட்டையை தகர்த்து விடலாம் என்று வீரவசனம் பேசுவதால் இந்த சமூக இளைஞர்களை நீங்கள் காப்பாற்ற முடியாது. இந்த சமூகத்தின் மீது உண்மையாக பற்றியிருந்திருந்தால் ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் அந்த சூழப்புற கிராமத்திற்கு சென்று நடந்த விஷயத்தை நீங்கள் கேட்டறிந்து இந்த பிரச்சனை முடிவு கொண்டிருக்க வேண்டும். அதை நீங்கள் செய்ய தவறுகிறீர்கள். வேண்டாம், என்ன செய்யலாம் என்று சிந்தித்து பாருங்கள். காவல்துறையே தொடர்ந்து தமிழக அரசே, தமிழக அரசின் ஏவல் துறையாக இருந்து கொண்டு எங்கள் இளைஞர்களை நீங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் பாதிப்புக்குள்ளாக்குகிறீர்கள். இந்த நிகழ்ச்சியிலும் கூட தொடர்ந்து படிக்கும் இளைஞர்களை அங்கு எழுதி மற்றவர்கள் மூலம் தெரிந்து கொண்டு இளைஞர்களாக நீங்கள் வாக்குப்படுகிறீர்கள். வேண்டாம், நிறுத்திக் கொள்ளுங்கள். போதும் ஒரு முதுகுளத்தூர், போதும் ஒரு கொடியகுளம், கச்சவத்தத்தில் நடந்தது என்ன? இது அனைத்தையும் பார்த்துக் கொண்டு அனைத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் சரி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இல்லை எங்க சமூகமும் இதை பொறுத்துக் கொண்டே போய்விடுமா? ஜனநாயக பாதையில் மிகப்பெரிய போராட்ட களத்தை நோக்கி இந்த தேவேந்திரர்கள் ஒன்று திரண்டு வருவதற்குள் தமிழக அரசாக இருக்கட்டும், இந்த சமூகத்தின் மீது, அந்த சமூகத்தின் மீது உண்மையான பற்று கொண்ட முத்தாண்டி தேவர் வழிவந்த அந்த புலித்தேவரை உண்மையாக வந்து அவர் பின் செல்லக்கூடிய தலைவர்கள் சிந்தித்து இதுக்கு ஒரு முடிவெடுங்கள். நான்கு விஷயங்களை, மூணு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். வாசவநல்லூரில் ஒரு பிரச்சனை நடந்தது, நான் அந்த இடத்திற்கு சென்றேன், எங்கள் இளைஞர்களை சமாதானம் செய்தேன். அது சிறு பிரச்சனை, இருவருக்குள் இது சமூக வன்முறை ஆகக்கூடாது என்று அந்த போராட்டத்தை கைவிட சொன்னேன். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கட்டும், அவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று கூறினேன். அந்த இடத்திற்கு எந்த சமுதாய தலைவர்கள் வரவில்லை உங்கள் சமூகத்தில். இரண்டாவது, கல்லுப்பட்டி பக்கத்தில் வெங்கடாபுரம் என்ற கிராமத்தில் ஒரு இளைஞன் ஒரு சிறு பிரச்சனை அடித்துக் கொள்ளப்பட்டான். அது அவர்கள் இருதரப்பு மோதல் என்று நாங்கள் அந்த மக்களை வந்து சமாதானம் செய்தோம். இப்படி நாங்கள் எதிர்காலத்தை நோக்கி மிகப்பெரிய கல்வி பொருளாதாரத்தில் அனைவரும் வளர வேண்டும் என்று நினைக்கிறோம். நீங்களும் அப்படி நினையுங்கள். உங்களுடைய சமூகத்தை காப்பாற்றுங்கள். அரசியல் சூழ்ச்சியில் நாம் சும்மாவது திராவிட சூழ்ச்சி, தெலுங்கர்கள் சூழ்ச்சி, பாரதிய ஜனதா சூழ்ச்சி, முதலில் உங்களுக்குள் இருக்கும் சூழ்ச்சியை வந்து நீங்கள் வெளியே எடுங்கள். உளவியல் ரீதியாக உங்கள் மண்டையில் ஏற்றப்பட்டுள்ள மிகப்பெரிய அழுக்கை அகற்றுங்கள். அப்பொழுது மட்டுமே தான் இந்த இரு சமூகம் முதல் கைவிடப்படும். ஜாதி வெறி உள்ளவர்கள் யார், ஜாதி பற்றுள்ளவர்கள் யார் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஜாதி வெறி என்பது வேறு, நீங்கள் சார்ந்த சமூகத்தை வளர்க்கும் பற்று என்பது வேறு. சமுதாய பற்றாளர்களால் மட்டும் அந்த சமுதாயம் காக்கப்படும். சுயநலத்தால் எங்களிடத்தில் இருக்கும் அரசியல் சார்ந்த அமைப்புகள் வந்தாலும் கூட எங்கள் மக்கள் அங்கே புறக்கணித்துள்ளார்கள். கடந்த 50 ஆண்டு கால வரலாற்றிலே சமுதாய அரசியல் செய்வர்களால் இந்த சமூகத்தில் ஏற்பட்ட இழப்புகள் அநேகம். போதும், இனி இழப்பு வேண்டாம். தயவு கூர்ந்து தேவர் சமூகத்தின் உண்மையான பற்றுள்ள தலைவர்கள் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். நாங்கள் அனைத்து வீடியோக்களையும் உங்களுக்கு அனுப்புகிறோம். உங்களிடம் நேரடியாக வந்து நாங்கள் முறையிட தயாராக இருக்கிறோம். இடம் பொருள் ஏவல் ஒன்று உள்ளது. அந்த காலத்தில் இருந்து வீர போர் புரிந்தாலுமே வந்து இடத்தை சொல்லி நேரத்தை சொல்லி போர்க்களம் மட்டும்தான் வந்து போர்க்களமாக இருக்க வேண்டும். வாழ்வியல் இடங்கள், வாழ்வாதார இடங்கள், பள்ளிக்கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள் எல்லாம் போர்க்களமாக வேண்டும். இது எப்பேற்பட்ட மோசமான செயல். வேண்டாம், இத்துடன் இந்த உசிலை உசிலை தாக்கால் இந்த பிரச்சனை முடியட்டும். நாங்கள் நேரடியாக உங்களிடத்தில் வர தயாராக இருக்கிறோம். இதன் மூலம் நாம் ஒன்று சொல்லிக்கிற தேவேந்திர குல இளைஞர்களே, தயவு செய்து பிரச்சனையாக எதிர்கொள்வோம். காவல்துறை தவறு செய்தால் காவல்துறையின் தலைமையை தொடர்பு கொள்வோம். காவல்துறை தலைமை அலுவலகங்களை முற்றிடுவோம். மாவட்ட ஆட்சியர்களும் வந்து எஸ்பி அலுவலகம் அனைத்துக்கும் செல்வோம். சாலை மறியல் வேண்டாம். மீண்டும் பல பேர் மேல் வழக்குகள் பாயும். நம் இளைஞர்கள் நல்ல முறையில் வளர வேண்டும். நம் மிகப்பெரிய ஜனசக்தி கொண்டவர்கள். நமக்கான ஜனநாயக பாதையை நாம் பார்த்துக் கொள்வோம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.